சனிக்கிழமை வந்து தாறுமாறா அசீமை போட்டு வறு வறுன்னு வறுத்தெடுத்த நம்ம ஆண்டவர் இன்னைக்கு ஆயிஷாவோட சேர்த்து வச்சு பொறி பொறின்னு பொறிச்சு எடுத்ததை பார்க்கும்போது, ஐயா நல்லா பண்றீங்க ஐயா அப்படின்னு சொல்றத தோணுச்சு. ஏன்னா நேத்து ஆயிஷா என்னது கேள்விக்கிட்டாங்க, என்னது கேள்விக்கிட்டாங்க, நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பதறாங்க. இன்னைக்கு கமல் சார் நிக்க வச்சு உட்கார விடாம கேள்வி கேட்டு திணற விட்டதை பார்க்கும்போது, நேத்து பதட்ட ஆயிஷா இன்னைக்கு செதறிக்கிட்டு இருக்காங்களே ஐயா, ஏவா என்னவா அப்படின்னா, இதை யாரும் எனக்கு சொல்லல, இல்ல இல்ல எனக்கு சொன்னாங்க ஆனா சொல்லல, போடா என்ன சொல்றது உங்ககிட்ட அத்தாடி இப்படி கேள்வி வைக்கிறோம் ஐயோ அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு இருந்தது பார்க்கும்போது, தெளிவா அடிச்சார் கமல் சார். ரக்ஷிதாவுடைய பொம்மைய எடுத்தீங்களா எடுக்கலையா? எடுத்தேன் மத பிடிச்சு சொல்லுமா, எடுத்தேங்க ஐயா அப்படின்ன உடனே, அசீமோட திட்டத்துல நீங்க பங்கெடுத்திருக்கீங்க அப்படின்னு பஜக்குன்னு முடிச்சாரு. ஆஹா, போட்டு வச்ச மொத்த ட்ராமாவே உடைச்சிட்டான் ஐயா அப்படின்னு அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னாக்க, பொம்மை எடுத்துக்கிட்டு நான் போக போக நான் வரல போக போக அப்படின்னு அந்த பொம்மை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஏமா விளையாட விருப்பம் இல்லாத நீ வெளியே நிற்கிற, விளையாட விருப்பம் இருக்கிற ரச்சிதா பொம்மையே வெளியே நிப்பாட்டிட்டேன். ஐயோ இப்படி கேள்விட்டா என்ன செய்யறதுன்னு பதவி தடவிக்கிட்டு இருக்காங்க. முழுவதுமாக என்ன நடக்குது இன்னைக்கு, ஏதாவது குறும்படம் கிருமடம் போட்டு இதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆண்டவர் அல்டிமேட் பண்ணுறார்.